பாருங்க டேஸ்டியான ரேஷன் பருப்புல செஞ்ச பருப்போட ரெடி ஆயிருச்சுங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க பாருங்க பருப்பு 1/2 கிலோ பருப்பு எடுத்து நல்லா ஊற போட்டுக்கிறேன் நான் இந்த ஊற போட்டு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சுங்க நல்லா ஊறிருச்சு இ பாருங்க நம்ம நசுக்குனோம்னா இந்த மாதிரி நன்றா உடைஞ்சு போகுதுங்க இந்த அளவுக்கு ஊற வச்சு தண்ணி சுத்தமா வடிச்சிட்டு வச்சிருக்கறங்க நல்லா சுத்தம் பண்ணி நமக்கு இந்த பருப்பு ரேஷன் பருப்புங்காட்டி வந்து நல்லா களைஞ்சு சுத்தம் பண்ணி அரைச்சுக்கணுங்க கல்ல ஏதாவது இருக்குதான்னு பார்த்து பாருங்க நல்லா எடுத்து வச்சாச்சு பாட்டிக்கலாம் ஆட்டுக்கல்ல தான் இன்னைக்கு ஆட்ட போறோம் அது பாருங்க கூட அரைக்கிறதுக்கு இஞ்சி பெரிய துண்டா ஏன்னா அந்த பருப்பு வந்து கேஸா இருக்குங்க கேஸ் ஸ்டவ்ல இருக்கும் அதனால வந்து இஞ்சி கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கிறேன் பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு வச்சுருக்குறேங்க மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் 10 மிளகாய் பக்கத்தில் எடுத்துருக்கிறேன் எனக்கு இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கிறேங்க சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு நிறைய பேர் ரேஷன் பருப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க சாம்பார் நல்லா இருக்குதுன்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள எல்லாங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இதை வந்து முதல்ல இதையெல்லாம் ஆட்டிக்கலாங்க ரெண்டாவது கூட பருப்பு சேர்த்து ஆட்டிக்கலாங்க வாங்க பார்க்கல அப்படி ஆட்டுறோம் பாருங்க இதெல்லாம் முதல்ல சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாங்க இது நல்லா ஆட்டி விட்டுறதுக்கப்புறம் நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கு வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க வாட்டருக்கு இந்த மாதிரி ஆட்டி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க மிக்சியில் அரைச்சி செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி ஆட்டுக்கல் இருந்தால் வீட்டில் ஆட்டி செய்யுங்க கடையில் வாங்க வேண்டிய பொருள் எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு டேஸ்டியான வடை போட்டு சாப்பிட்லாங்க வாங்கி இதை ஆட்டி காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சுங்க இனி நம்ம இதோட பருப்பு சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம தாங்க ஆட்டணும் பருப்பு நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்குது அதனால நல்லா ஆட்டி விட்டுரும் தண்ணி சேர்க்காம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க வாங்க ஆட்டிட்டு காட்டுறேன் பாருங்க கடாய் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் நான் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க பாருங்க பருப்பு நல்லா இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்தாச்சுங்க நான் ஆட்டி முடியும் போது அந்த இடத்துல இருட்டாயிருச்சுங்க வெளியில் ஆட்டினால செக்கில் அதனால தோன்றது வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியல ஆட்டி எடுக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா மற்ற பருப்புனா வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டோம் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு மட்டும் சரியாக்குதான்னு பார்த்துக்கோங்க மாவில் பத்தாம இருந்தால் இப்போ கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்து பிசைஞ்சிடுங்க வாங்க நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க நான் வந்து அரைச்சி வச்ச பருப்பு வந்து உருண்டைகளை திரட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு கருவேப்பிலையெல்லாம் அரைச்சிட்டேங்க நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் கூட சேர்த்துக்குங்க அது கூட முருங்கைக்கீரை வேணால் சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு நான் அதெல்லாம் வேறு எதுவும் சேர்க்கலை வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் ரொம்ப விருப்பம்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பாருங்க ஒரு சைடு வெந்து வந்துருச்சு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாங்க இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேகட்டுங்க நல்லா சேர்ந்து வரும் பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க
பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல வெந்தனையும் கம கம கமன்னு வாசனையா இருக்குதுங்க. நீங்க பெரியவங்க சாப்பிடுற மாதிரி இருந்தா இன்னும் கீரையில இதுல சேர்க்கலாங்க, ரொம்ப நல்லது. இன்னைக்கு எங்க வீட்டுல குட்டீஸ் சாப்பிடறதுனால நான் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். மிளகாயெல்லாம் வந்து அரைச்சிட்டுங்க கூடவே சேர்த்து. எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. மீதமுள்ள மாவையும் பாருங்க, சூப்பரான ரேஷன் பருப்பு பருப்புல சுட்டு வறுத்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பரா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியா இருக்குங்க ரேஷன் பருப்புல சுட்டு வறுத்து. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ சொன்ன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்க உங்களை சந்திக்கிறோம்.